இது வந்து இஎம் இஎம்ங்கிறது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து 1 லிட்டர் நம்ம வாங்கினோம்னா வாங்கி இங்கே வந்து 80 வகையான பாக்டீரியா இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 18 லிட்டர் தண்ணி, 1 கிலோ நாட்டு வெள்ளம் கலந்து 20 லிட்டராக கலந்து நம்ம வைக்கிறோம். வச்சு கரெக்டாக டெய்லி 1 தடவை இது திறந்து மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு நம்ம 5 நாள் இடைவெளியில் 5 நாள் வந்து 1 மாதம் வரை வச்சுக்கலாம். அது திறந்து பார்த்தோம்னா கல் சுமல் வரும். அது வந்தபோது நம்ம அது அந்த கம்போஸ்டோட கலந்து இதுக்கு வந்து அந்த நம்ம எடுத்து வைக்கிற அந்த 19-20 லிட்டர்லேருந்து 1 லிட்டருக்கு 300 லிட்டர் வந்து 500 லிட்டர் வந்து கலந்துக்கலாம். இப்போ 500 இப்போ கலட்டுற இந்த கலவை வந்து 500 லிட்டர் கலவை வந்து நம்ம கலட்டி கலட்டி வச்சோம்னா நமக்கு வந்து என்ன செய்யும்னா 20 வயதுக்கு நம்ம எது காட்டுக்கு போனோம்னா இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து நல்லா பெருகி நம்ம காட்டுக்கு போகிற எருவோட அளவு ஒரு ஹெக்டேர் ஏக்கருக்கு வந்து 10 டன் போடுன்ற அளவு நமக்கு தேவை. அதுக்கு காசு கணக்கு பார்த்தோம்னா வந்து செலவுன்னு கணக்கு பார்த்தா 1 ஏக்கருக்கு வந்து 10 டன் போட்டோம்னா 15,000 ரூபாய் கிட்ட வரும். அப்புறம் நம்ம இந்த இஎம்ஐக்கு செலவு பண்ணுறது 400 ரூபா ப்ளஸ் மற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா 600 ரூபா செலவுங்க. அது செலுத்துறது இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு செலவு ரொம்ப கம்மியாக தான் வரும். இதை வந்து இது மாதிரி 1 வருஷம் மக்கறது வந்து உடனே மக்கிடும். ஒரு மாசம் மக்கிடும். 30 நாள் ஆகும். 30 நாள் உங்களுக்கு பாக்டீரியாவோட ஆக்டிவேஷன் கூடும். என்ன தோட்டத்துல போடலாம்? தக்காளி கவர் பயிர் போடலாம். காசு